விஜயகுமார் மஞ்சுளா தம்பதியின் மூத்த மகளான வனிதா சில படங்களில் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றார். சினிமா துறையில் அவருக்கு கிடைத்த வெற்றி அவருக்கு திருமண வாழ்க்கையில் கிடைக்கவில்லை. இரண்டு திருமணங்கள் செய்தும் திருமண வாழ்க்கையில் விரக்தியை அடைந்தார். மேலும் தந்தையுடன் குடும்ப பிரச்சனை ஆரம்பித்தது. இவர்களின் தெரு சண்டை பற்றி மீடியாக்கள் மூலம் மக்கள் யாவரும் அறிந்ததே ஒன்று. பிறகு வெகு நாட்கள் கழித்து விஜய் டிவியில் புகழ்பெற்ற பிக்பாஸில் களமிறங்கினார். ஆனால் அந்த புகழ் எதிர்மறையான புகழாகவே வனிதாவிற்கு அமைந்தது. பிக்பாஸ் வீட்டிற்குள் அவர் நடந்து கொண்ட விதம் பல பேரை முகம் சுளிக்கவே வைத்தது. பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தும் போதுமான பட வாய்ப்பும் எதுவும் அவருக்கு வரவில்லை. பின் சன் டிவியில் ஒரு தொடரிலும் வனிதா தலை காட்டினார். ஆனால் அதுவும் பெரிதாக கை கொடுக்கவில்லை. பிறகு விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் என்ட்ரி ஆனார். இந்த நிகழ்ச்சி அவருக்கு பெரும் திருப்பு முனையாகவே அமைந்தது. இதில் அவருடைய ஆட்டிடியூட் முழுவதும் வேறு மாதிரியாக மாற்றிக்கொண்டதாலும் கோமாளிகளிடம் சகஜமாக பழகியதும் அவருடைய சமையல் திறமை என பல முகங்களை காட்டியது மக்கள் மத்தியில் வேறு வனிதாவை பிரபலமாக்கியது. இந்த நிலையில் சில மாதங்கள் மட்டுமே பழகிய பீட்டர் பாலை மூன்றாவது முறையாக திருமணம் செய்ய அதிரடியாக அறிவித்தார் வனிதா. இதனைத் தொடர்ந்து நேற்று 26ஆம் தேதி தனது இல்லத்திலேயே பீட்டர் பாலை திருமணம் செய்தார் கிறிஸ்துவ முறைப்படி. யார் இந்த பீட்டர் பால் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாத விஷயம். பீட்டர் பாலுடன் புதிய வாழ்க்கையை தொடங்கிய வனிதாவிற்கு திடீரென பீட்டர் பாலின் முதல் மனைவி சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பீட்டர் பாலுடன் தனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் தனக்கு முறையாக விவாகரத்து அளிக்காமல் வனிதாவை அவர் திருமணம் செய்து கொண்டதாக எலிசபெத் ஹெலன் என்பவர் தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். தாங்கள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக 7 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்வதாகவும் இருப்பினும் இன்னும் முறையாக விவாகரத்து பெறவில்லை என்றும் அவர் தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். பீட்டர் பால் தனக்கு விவாகரத்து அளித்த பிறகே வனிதாவை திருமணம் செய்து கொள்வே என தன்னிடம் கூறியதாகவும் ஆனால் தற்போது தான் கூறியதை பின்பற்றாமல் நேற்று வனிதாவை திருமணம் செய்து கொண்டதாகவும் இதனை அடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எலிசபெத் எலன் தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. இதனால் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது.